ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்துமா. நெஞ்சு செலி உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வயிற்று பூச்சால் அவதிப்பட்டுருக்க குழந்தைகளுக்கும் வாரம் ஒரு முறையாவது இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த சுண்டக்காய் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வளர்த்தது. ஒரு நாளைக்கு நம்ம அரை கிலோ அளவுக்கு பறித்து எடுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல பெரிய செடியாக இருக்குது. இதிலேருந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் பறித்து எடுத்து நல்லா முதல்ல கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம சுண்டக்காயை போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக வளர்ந்துடும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சுண்டக்காயை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். சில பேர் வந்து இதை நச்சு எடுப்பாங்க. நச்சு எடுக்கும்போது அதில் இருக்கிறது எல்லாமே போயிடும். இதில் இருக்க நன்மைகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நச்சு எடுக்காதீங்க. கசக்குன்னு பயப்படவே வேண்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கசப்பு கொஞ்சம் கூட வராது. வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து அதில் உள்ளே இருக்க விதைகளோடு அப்படியே அலசி மட்டும் எடுங்க. ரொம்ப நீங்கள் அதை நசிச்சு நசிச்சு கழுவி எடுத்துடாதீங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு, இது கூடவே வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 15-20 சின்ன வெங்காயத்தை லைட்டாக கீறி போட்டுட்டு சேர்த்துக்கிட்டேன். இதில் நல்லா சின்னதாக இருக்கக்கூடிய பெரிய பூண்டு எடுக்க வேண்டாம். சைனா பூண்டு சரி வராதுங்க. சின்ன பூண்டு வந்து ஒரு 10-15, ஒரு கொத்தளவு கருகப்பில்லை, ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது கூடவே நல்ல பெரிய சைஸ் தக்காளி நான் ஒன்று எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி. இப்போ இது கூட கழுவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுண்டைக்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 தண்ணியில் அலசி எடுத்துருங்க. 2-3 தண்ணியில் அலசும்போது கருப்பு கருப்பாக தண்ணி வரும். உள்ளே இருக்க விதைகளை தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடுப்பு குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுலாம். சுண்டைக்காய்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. சீக்கிரமாகவே வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கிட்டேன். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மிளகாய்த்தூள். இது கூடவே தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மசாலா இதுக்கு எவ்வளோ அதிகமாக போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இது கூடவே 1 லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதோட இன்னொரு 50 ml தண்ணி விட்டுக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணியாக வச்சா இது சுத்தமாக டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அப்படியே நமக்கு செமி கிரேவியாக இருக்கணும். மூடி விட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு மறுபடியும் எடுத்து நல்லா இதை எல்லாத்தையும் கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே குறைவான தீயில் வச்சு மூடிட்டு ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு அளவுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. நல்லா நல்லெண்ணெய் வந்து நிறைய ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பரிமாறலாம். சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கெல்லாம் வடித்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா நீங்கள் ஒரு தட்டு சாதம் சாப்பிடுவீங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு வீடியோவோட பார்க்கலாம். பாய்.